மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை அரசாங்கம் வழங்கும் உதவி. பிரித்தானியாவில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதாக புதிதாக வெளியாகியுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வாழ்க்கை செலவு நெருக்கடியை சமாளிக்க மக்கள் பாரிய நெருக்கடியை எதிர்கொள்வதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் ஸ்காட்லாந்தில் உள்ள குடும்பங்கள் எவ்வளவு கூடுதல் பணத்தை பெறுவார்கள் என்பதை நிதி செயலாளர் கேட் ரோபர்ஸ் அடுத்த வாரம் உறுதிப்படுத்துவார் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவில் உள்ள பெரும்பாலான குடும்பங்களுக்கு 150 பவுண்டுகள் சபையில் வரிவிலக்கு அளிப்பதாக திரைசீரியின் தலைவர் ரிஷி சுனக் உறுதியளித்துள்ளார். இந்த உறுதிமொழி ஸ்காட்லாந்து அரசாங்கத்திற்கு 290 மில்லியன் பவுண்டுகள் வரை செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து நிதி செயலாளர் கேட் போர்ஸ் கூறுகையில், ஒவ்வொரு பணமும் தேவைப்படும் வீடுகள் மற்றும் குடும்பங்களுக்கு ஆதரவாக இருப்பதை உறுதி செய்வேன் என கூறியுள்ளார். ஸ்காட்லாந்தின் வரவு செலவு திட்ட சட்டமூலத்தின் இறுதிக்கட்டத்தின் போது பிப்ரவரி 10 ஹாலிரூட்டில் அவர் ஆற்றிய உரையில் நிதி செயலர் பணம் எங்கு செலவிடப்படும் என்ற விவரங்களை உறுதிப்படுத்துவார். இந்த அறிவிப்பு ஸ்காட்லாந்துக்கு 290 மில்லியன் பவுண்டுகள் நிதியை உருவாக்கும் என்று திரைசேரி உறுதிப்படுத்தியுள்ளது.